வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் எப்பொழுது வழங்க போகிறாங்க, அதை பற்றிய ஒரு முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டெட் பேப்பர் 1 குறித்து ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கு. பிஎட் பட்டதாரிகள் குமுறல்ல இருக்காங்க, இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்குறக்கும். கடந்த 7/3/2022 அன்று ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 அறிவிப்பை வெளியிட்டாங்க. வெளியிட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா பிஎட் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தாள் 1 டெட் பேப்பர் 1 எழுதலாம் என்று அதில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு தாள் 1 எழுதி அரசு ஆசிரியர் பணியை பெறலாம் அப்படின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை கூறிட்டாங்க. பணியை பெற முடியும் என்று அந்த அரசாணையில் கூறப்பட்டதுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000+ பிஎட் பட்டதாரி ஆசிரியர்கள் தகுதி தேர்வு தாள் 1 டெட் பேப்பர் 1 தேர்ச்சி பெற்று நியமன தேர்வுக்கான காத்திருக்கும் வேளையில் நியமன தேர்வு தாள் 1 அறிவிப்பில் பிஎட் பட்டதாரிகளை தகுதி நீக்கம் செய்திருப்பது 10,000+ பிஎட் பட்டதாரிகளை தற்சமயம் என்ன செய்வது அப்படின்ற அளவுக்கு ஒரு வேதனைக்கு உள்ளாகி இருக்குங்க. ஆகவே தயவு கூர்ந்து டெட்டு பேப்பர் 1 தேர்ச்சி பெற்றவர்கள் பெற்ற பிஎட் பட்டதாரிகளை தற்பொழுது வெளியிட்டுள்ள நியமன தேர்வு தாள் 1 அந்த எஜிடியுடைய அறிவிப்பில் எழுத அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது தினசெய்தியில் வந்த செய்தி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர்களுடைய பணி நியமனத்தை குறித்து ஒரு மிக முக்கியமான 3 தகவல் நமக்கு வெளியிட போறாங்க. ஸோ அரசு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சருடனான ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்று வருதுங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு யோசனைகள் எல்லாமே இன்னமும் போயிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய தீர்ப்பு ஒன்றுவதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 400 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்குமா வழங்கப்பட மாட்டாதான். ஸோ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருப்பதனால ஒரு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் நாம எதிர்பார்க்கலாம். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக 400 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்படி வழங்கப்பட்ட அதை மேற்கோள் காட்டி அனைத்து டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பணி வழங்க முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.